அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நாளை ஜும்மாவுடைய நாளிலே ஓதக்கூடிய ஒரு சிறந்த செலவாத்தை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் இந்த செலவாத்தானது இருந்து நமக்கு அனைத்து உதவிகளையும் உடனடியாக பெற்றுத்தரக்கூடியது அல்லாஹும சல்யாலா சயிதீனா முகம்மதின் ரஹ்மத் அல்லாஹி லில் ஆலமீன வலா ஆலிஹி வசல்லிம் அஜ்மாயின் வ அகிஸ்னி யா முசு யா முயனு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே எங்கள் தலைவர் முஹம்மது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் இன்னும் அவர்களுடைய தோழர்கள் அனைவரின் மீதும் செலவாத்தை பொழிவாயாக ஆகில உலகத்தின் ரஹ்மத் நிறைந்த அல்லாஹ்வே எனக்கு ஆறுதல் கொடுப்பாயாக ஆறுதல் கொடுக்கக்கூடியவனே உதவி செய்யக்கூடியவனே இந்த செலவாத்த நாளை ஜும்மாவுடைய நாளிலே அதுவும் சிறந்த ஒரு ஜுமா நாளாக இருக்கு ஏன்னா இது வந்து துல்கச்சினுடைய ஒரு முதல் ஜுமா நாள்னே சொல்லலாம் இந்த நாளில் நம்ம இந்த செலவாத்தை நம்ம ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ்விடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து உதவிகளும் ஆறுதலும் வந்தடையும் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழையும் போடப்பட்டிருக்கு அல்லாஹுமல் அலா சய்தீனா முஹமதின் ரஹமத்துல்லாஹி லில் ஆலமீன் வாலா ஆலிஹி வசல்லிம் அஜ்மாயின் வா அஇஸ்னி யா மொகிசு யா முயனோ இந்த செலவாத்தை இன்ஷா அல்லாஹ் நாளை ஜுமாவுடைய நாளில் ஜுமா தொழுகைக்கு பிறகு நீங்கள் அந்த இடத்துல இருந்து நீங்கள் எழும்புறதுக்கு முன்னால் மூன்று முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் எந்த விஷயத்தில் உங்களுக்கு உதவி தேவையோ அதை நீங்கள் அல்லாகவிடத்தில் முன்வைங்க அல்லாஹாக நிச்சயமாக நம்முடைய அனைத்து விதமான கவலைகளையும் நீக்கக்கூடியவனாக இருக்கான் நம்முடைய தேவைகளையும் அவனே அறியக்கூடியவனாக இருக்கான் நிச்சயமாக நம்முடைய கவலைகளை நீக்குவான் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவான் அதற்கு தகுந்த உதவிகளையும் ஆறுதலையும் நமக்கு ஏதாவது ஒரு வழியில் அவன் கொடுப்பான் துல்ஹஜ் மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த பத்து நாட்களானது மிகவும் நமக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த நாட்களில் நம்ம செய்யக்கூடிய அமல் பிரியமானது இந்த நாட்களில் இந்த சிறந்த செலவாத்த நம்ம ஓதணும் அப்படின்னா நிச்சயமாக அவனிடமிருந்து நமக்கு உதவியும் ஆறுதலும் வந்தடையும் ஏன்னா இந்த ஒரு செலவாத்தில் நபி அவர்களின் மீது செலவாத்தையும் நாம் கூறுகிறோம் அதோடு அகில உலக ரச்சகனே அப்படின்னு அல்லாஹையும் நாம் புகழ்கிறோம் இன்னும் ரஹ்மத் வாய்ந்த அல்லாஹ்வே என்று அழைக்கிறோம் இன்னும் உதவி செய்யக்கூடியவனே ஆறுதல் அளிக்கக்கூடியவனே என்று அவனை நாம் அழைக்கின்றோம் எனவே நிச்சயமாக அவன் நமக்கு ஆறுதல் கொடுப்பான் இன்னும் உதவியையும் கொடுப்பான் இந்த செலவாத்தை குறைந்தது மூன்று முறை ஒதுங்க உங்களால் அதிகமாக ஓத முடியும் அப்படின்னா நூறு முறை வரைக்கும் நீங்கள் ஓதுங்க இன்ஷா அல்லா ஏன்னா நாளைக்கு ஜும்மாவுடைய நாளில் நம்ம முந்நூறு முறை யாவது குறைந்தது ஓதுறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு சுண்ணத்தான கடமையாக இருக்குது எனவே இந்த செலவாத்தை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மாவுக்குள்ளேயே உங்களுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் கண்ணீரையும் அல்லாஹா நீக்கி விடுவான் இன்னும் உங்களுடைய துவாக்கள் அனைத்தையுமே முழுவதுமாக கபுள் செய்வான் இன்ஷா அல்லா கண்டிப்பாக நமக்கு அடுத்த ஜும்மாவுக்குள்ளேயே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த செலவாத் இன்னும் அல்லாஹ்வினம் நமக்கு உதவிகளையும் ஆறுதலையும் பெற்றுத்தரக்கூடியது ஏன்னா நம்ம ஒரு கவலையில் இருக்கோம் ரொம்ப துக்கத்தில் இருக்கோம் அதுலேருந்து நமக்கு யாராவது ஆறுதல் கொடுக்க மாட்டாங்களா அல்லாஹ்வினுடைய உதவி வந்தடையாதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த செலவாத்து மிக அற்புதமாக பலனளிக்கக்கூடியது எனவே யாருக்கெல்லாம் அல்லாஹ்வினுடைய உதவி வந்தாதான் இனி வாழவே முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்க அப்படின்னா இந்த செலவாத்தை நீங்கள் ஓதிப்பாருங்க அல்லாஹவினுடைய உதவியை அவசியம் வந்தடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளை ஜும்மா தொழுகைக்கு பிறகு மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழக்கூடிய ஐவேளை தொழுகைக்கு பிறகுமே நீங்கள் இந்த செலவாத்தை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஓதிட்டு அல்லாஹத்தில் நீங்கள் துவா செய்ங்க ஏன்னால் சிலருக்கெல்லாம் ரொம்ப அவசர தேவையில் இருப்பீங்க ரொம்ப அவசியமான கஷ்டங்களில் இருப்பீங்க அல்லாஹவினுடைய உதவியை நீங்கள் எதிர்பார்த்தவங்களாக அந்த நேரத்தில் நீங்கள் இந்த செலவாத்தை ஓதிட்டு அல்லாஹவிடத்தில் துவா செய்ங்க ஏன்னால் அல்லாகவை புகழ்ந்து நபி அவர்களின் மீது செலவாத்து சொல்லிட்டு நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை அல்லா மறுக்கவே மாட்டான் இந்த மூன்றுமே இந்த ஒரு செலவாத்தில் இருக்குது நம்ம அல்லஹாவை புகழ்கிறோம் இன்னும் நபி மீது செலவாத்து சொல்கிறோம் இன்னும் நம்முடைய கவலைகளையும் துக்கத்தையும் நீக்கும் வழியில் நம்ம அல்லாஹவிடம் உதவியை கேட்குறோம் அவனுடைய ஆறுதலை கேட்குறோம் எனவே நிச்சயமாக நமக்கு அவன் உதவி செய்வான் எனவே அல்லாஹ் இந்த ஜுமாவுடைய நாளில் இந்த செலவாத்தை ஓதி அல்லாஹ்விடமிருந்து உதவியையும் ஆறுதலையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர் மீதும் நெற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ